ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே முந்தைய வீடியோவில் வந்து ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம். அதாவது குடிமையியல் பகுதியில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 192 இருக்கக்கூடிய முதல் பாடம் சமத்துவம் என்றால் என்ன, சமத்துவத்தின் வகைகள் யாவை, சமத்துவத்தின் முக்கியத்துவம் பற்றி விளக்குக அப்படிங்கிற அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய மொத்த கருக்களும் பார்த்துட்டோம். இப்போ வந்து அதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்கான ஆன்சர் விடைகள் வந்து நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தனே புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த பாடத்தினோட கருத்துக்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் வந்து எளிமையாக வந்து மனசில் பதிய ஆரம்பிச்சிடும். பின் வருவனவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிறப்பு, சாதி, மதம், இனம், நிறம், பாலினம் அடிப்படையில் பாகுபாடின்மை, பாகுபாடு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது சமத்துவம் கீழ் வரக்கூடியது. அடுத்தது ரெண்டாவது பார்த்தோம்னா தேர்தலில் போட்டியிடும் உரிமை. மூணாவது அனைவரும் சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்படுதல். பணக்காரர் மற்றும் ஏழைகள் இடையில் சமத்துவமின்மையை காட்டுதல் அப்படிங்கிறது. இதில் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தலில் போட்டியிடும் உரிமை. ஏன்னா எல்லாருமே தேர்தலில் வந்து போட்டியிட முடியாது. 18 வயது பூர்த்தியான ஒருவர் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படிங்கிறனால அது வந்து தேர்தலில் போட்டியிடும் உரிமை அப்படிங்கிறது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அது அரசியல் சமத்துவத்தின் கீழ் வரக்கூடியது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் எல்லாருமே போட்டியிட முடியாது. 18 வயசு பூர்த்தியான ஒருவர் மட்டுமே போட்டியிட முடியும். அடுத்து ரெண்டாவது பார்த்தோம்னா கீழ்கண்டவைகளில் எது அரசியல் சமத்துவமாகும் அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொதுக்கொள்கையை விமர்சிப்பது, இனம், நிறம், பாலினம், சாதி அடிப்படையில் சமத்துவமின்மையை அகற்றுதல், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டம் கைகளில் செல்வம் செறிவு தடுப்பு. அதாவது சட்டத்தோட கைகளில் வந்து செல்வம் செறிவு, அதாவது லஞ்சம் வாங்குறதை பற்றி சொல்கிறாங்க. இதில் எது சமத்துவத்தின், அதாவது அரசியல் சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை அப்படின்னு பார்த்தோம்னா நிறம், இனம், பாலினம் மற்றும் சாதி அடிப்படையில் சமத்துவமின்மையை அகற்றுதல் அப்படிங்கிறது அரசியலின் கீழ் வருவது கிடையாது. மூணாவது, இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களும் வாக்குரிமை வழங்கப்படும் வயது 18 வயது. 18 வயது பூர்த்தியான எல்லாருக்குமே வாக்குரிமை வழங்கப்படும். அடுத்த நாலாவது கேள்வி, சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இயற்கை கிடையாது, பொருளாதார சமத்துவமின்மையும் கிடையாது, பாலினமும் கிடையாது. மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் அந்த சாதி, பணம், மதம், இதன் அடிப்படையில் வேறுபாடு காட்டுதல் அப்படிங்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் ஆ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து. அடுத்து அஞ்சாவது, சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 1971. அதே இது இந்தியாவில் வழங்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்குறாங்கன்னா 1952 எழுதணும். சுவிட்சர்லாந்தில் வந்து 1971. குடிமை சமத்துவம் சட்டத்துக்கு முன்பு அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. அதாவது சட்டத்துக்கு முன்னாலே எல்லாருமே சமம் அப்படிங்கிறது தான் குடிமை சமத்துவம். குடிமையில் வந்து குடியுரிமை பெற்ற அனைவருக்குமே சம உரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட சாசனம் வந்து எழுதியிருக்கு. அதனால் சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. அடுத்தது கேள்வி பார்த்தோம்னா, டேஸ் முதல் டேஸ் வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் சமத்துவ உரிமையை குறிக்கின்றன. 14 வயது முதல் 18 சட்டப்பிரிவு 14 முதல் 18 வரை இருக்கக்கூடியது. அதே இது 21 பார்த்தீங்கன்னா 21வது சட்டப்பிரிவு வந்து அந்த சம உரிமை, சமத்துவ உரிமை அப்படிங்கிறத வலிமைப்படுத்தக்கூடியது. அடுத்து மூணாவது கேள்வி, தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது டேஸ் உரிமையாகும். பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, தேர்தலில் போட்டியிடுதல் அப்படிங்கிறது அந்த அரசியல் சமத்துவம் அப்படிங்கிற பாயிண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை. வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது 18 வயது பூர்த்தியானவர்களுக்கு, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை அப்படிங்கிறது 25 வயது பூர்த்தியான அனைவரும் பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளலாம், அரசை விமர்சனமும் செய்யலாம். இந்த ரெண்டு உரிமைகளும் அதன் கீழ் வரக்கூடியது. அதனால் முதல் உரிமை போட்டியிடும் உரிமை அப்படிங்கிறத நம்ம எழுதுகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவது கேள்வி, சமத்துவம் என்பது முதலாவதாக டேஸ் இல்லாததாகும். சிறப்புரிமை, அதாவது குறிப்பிட்ட ஒருவருக்கு மட்டுமே சிறப்புரிமை வழங்குதல் அப்படிங்கிறது வந்து முதல் கோரிக்கையாக வைக்கப்பட்டுள்ளது. சமத்துவத்தின் கீழ் யாருக்குமே சிறப்புரிமை கிடையாது. அந்த அரசியலமைப்பு சாசனம் அப்படின்னு பார்த்தோம்னா 18 வயது பூர்த்தியான ஒருவர் ஒரு குடிமகனாக இருந்தாலும், நமது இந்திய நாட்டினுடைய பிரதமராகவே இருந்தாலும், அவர்கள் இருவருமே சமம் அப்படிங்கிறதான் அரசியலமைப்பு சட்டம். அதாவது குறிப்பிட்டு யாருக்கும் வந்து சிறப்புரிமை என்பது கிடையாது. தவறு செய்யும் உரிமை யாருக்குமே கிடையாது. தவறு செய்தால் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார், சமமாக நடத்தப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் அந்த சிறப்புரிமை அப்படிங்கிறது. சிறப்புரிமை இல்லை அப்படிங்கிறது. அடுத்து சமத்துவம் என்றால் இந்த 6 கொஸ்டின் இருக்குது, 3 குருவினா 3 சிறுவினா. இது நான் 6க்குமே பேஜ் நம்பர் வந்து நான் சொல்லி அது எங்கேருந்து எதுவரை குறிக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன், நீங்கள் குறிச்சுக்கோங்க. சமத்துவம் என்றால் என்ன அப்படிங்கிறது உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 193 இருக்குது. 193 மேலே குறிச்சிருக்கேன். சமத்துவம் என்றால் என்ன, சமத்துவம் என்பது ஒரு தனி மனிதன் அல்லது குழு வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருத்தல் அல்லது சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட இயல்புகளான இனம், பாலினம், இயலாமை, சமயம், நம்பிக்கை, பாலியல் சார்ந்த போக்கு, வயது ஆகியவற்றின் அடிப்படையில் குறைவாக நடத்தப்படாமல் இருத்தல் அப்படிங்கிறது. அடுத்து ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா,
கொஞ்சம் பொறுமையாகவே பாருங்கள். பாலின சமத்துவம் ஏன் தேவையானது? அதாவது ஆண்கள் பெண்கள் இருவருமே சமம் அப்படிங்கிறத குறிப்பிடுவதற்காக பாலின சமூகம். பாலியல் சமத்துவம் என்பது ஆண் பெண் இருவரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதல் என்பது. எனவே அது முக்கியத்துவமாகிறது. பேஜ் நம்பர் 194. இது வந்து நம்ம சொந்தமாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். பேஜ் நம்பர் 194 குறிச்சிருக்கேன், அதை குறிச்சிக்கோங்க. இதோட PDF லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் குடிச்சிக்கலாம். அடுத்து மூணாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குடிமை சமத்துவம் என்றால் என்ன அப்படின்றதான் மூணாவது டுமார் க்வெஸ்டின். அதுக்கு ஆன்சர் வந்து இங்கே இருக்குது, பேஜ் நம்பர் 193. குடிமை சமத்துவம் என்றால் என்ன? குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பதே குடிமை சமத்துவம் ஆகும் அப்படிங்கிறது வரைக்கும் பேஜ் நம்பர் 193. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சமத்துவத்தின் முக்கியத்துவம் பற்றி விளக்குக அப்படிங்கிறது விரிவான விடையளி அப்படிங்கிறதுல முதல் கேள்வி. அது பேஜ் நம்பர் 193. சமத்துவத்தின் முக்கியத்துவம் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. அது சின்ன பாயிண்ட் தான் இருக்கும், அது ஃபுல்லாக ஒரு 1 பேஜ் தான் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. விரிவான விடைவெளி ஒன்று. அடுத்து ரெண்டாவது கேள்வி பார்த்தலாம். ரெண்டாவது வந்து நீங்கள் சொந்தமாக எழுதுகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அரசியல் சமத்துவம் என்றால் என்ன? அது பாயிண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை நம்ம தான் கொஞ்சம் சுருக்கணும். பேஜ் நம்பர் மட்டும் சொல்கிறேன். பேஜ் நம்பர் 194 இருக்குது அரசியல் சமத்துவம் முதல் பாயிண்ட்டு. நான் பாயிண்ட் அப்படியே டிக் பண்ணுறேன், அதுலேருந்து குறிச்சுக்கோங்க. இந்தியா உள்ளி இங்கே இருக்கு. இந்தியா உள்ளிட்ட அனைத்து மக்களாட்சி நாடுகளும் அவற்றின் குடிமக்களுக்கு அரசியல் உரிமைகளை உறுதியளிக்கின்றன. அவை பின்வருமாறு: வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை அப்படிங்கிறத எழுதிக்கங்க. அடுத்து 18 வயது, இந்தியாவில் 18 வயது பூர்த்தியடைந்த அனைவரும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் வாக்குரிமை வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட்டு. அடுத்தது 1962 நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது அப்படிங்கிறது மூணாவது பாயிண்ட்டு. அடுத்து நாலாவது பாயிண்ட்டு, இந்தியாவில் 25 வயது பூர்த்தியடைந்த எவரும் தேர்தலில் போட்டியிடலாம் அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட்டு. அடுத்து அரசை விமர்சிக்கலாம் என்ற உரிமை ஒரு முக்கியமான உரிமை என்பதோடு மக்கள் தங்களது மாறுபட்ட கருத்துக்களை பல்வேறு வகைகளிலும் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது வந்து அடுத்த பாயிண்ட்டு. அடுத்து கடைசியாக, நாட்டின் பிரதமரின் வாக்கின் மதிப்பும் ஒரு சாதாரண மனிதனின் வாக்கின் மதிப்பும் பொது தேர்தலில் ஒன்றே என்பது அரசியல் சமத்துவத்தை குறிக்கிறது அப்படிங்கிறது வரைக்கும் மொத்தம் 7 பாயிண்ட் அப்பிரிச்சு எழுதலாம், 7 பாயிண்ட் எழுதிடுங்க. அடுத்து கடைசி கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமத்துவத்திற்கான உரிமையை எவ்வாறு பாதுகாக்கிறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது வந்து கடைசி பாயிண்ட் இருக்கும், அரசியல் இந்திய அரசியலமைப்பு சமத்துவம் அப்படிங்கிறதுல மொத்தமே 4 பாயிண்ட் தான் அது குறிச்சிருக்கேன். குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் 14 முதல் 18 மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின் சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறது வரைக்கும் எழுதிக்கிறீங்க. இது வந்து விரிவான வடிவில் மூணாவது கேள்வி. இதோட PDF லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் பார்த்து உங்களுடைய புக்கில் வந்து எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் சொல்லி அண்டர்லைன் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி இந்த புக் பேக் க்வெஸ்டின் எழுதிக்கோங்க. இந்த குருவினா சிறுவினா எல்லாத்தையுமே குறிச்சிக்கோங்க. தேங்க்யூ.